بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அவனது மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முஜாஹிதீன்களும் காயிதீன்களும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முஜாஹிதீன்கள் காயிதீன்கள் என்ற தலைப்பை நீங்கள் கண்டதற்கு பிறகு இதை பற்றி தான் பேச போறாரு அப்படின்ற மாதிரி யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குதா? நீங்க ஏதாவது ஒரு ஐடியாவில் போட்டிருப்பீங்க. முஜாஹிதீன்னா உங்களுக்கு தெரியும், அதை சொல்ல வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், முஜாஹிதீன் என்றால் போராளிகள். காயிதீன்கள் அப்படின்னா மக்காது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? மக்காதுனா இருக்கை, சீட், மக்காதுல் ஹாஃபிலா, பஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காயிதீன்கள் அப்படின்னா உட்கார்ந்து விட்டவர்கள். அப்படியே முஜாஹிதீன்களுக்கு நேர் மாற்றம், ஆப்போசைட், எதுகை முனையதான தலைப்பு கொடுப்போம். அப்ப அந்த அடிப்படையில் முஜாஹிதீன்கள் காயிதீன்கள். முஜாஹிதீன்கள் என்றால் போராளிகள், போராடுபவர்கள். காயிதீன்கள் என்றால் அமர்ந்து விட்டவர்கள். அப்ப இந்த தலைப்பின் கீழே தான் நாம் பார்க்க போறோம். ஏன்னா இந்த இரண்டு பேரையும் ஒரு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தின் 95வது வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். வாய்ப்பு இருந்தால் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா மொபைலில் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. லா இஸ்தவி அல் காயிதூன மினல் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், மூமின்களில் அமர்ந்து விட்டவர்களும் கைர உதில் வரர் வல் முஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய வழியில் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய ஆத்மாக்களை கொண்டும் போராடுபவர்களும் சமம் கிடையாது. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் சொல்லுவானோ, பார்வை உள்ளவர்களும் பார்வை அற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் பல இடங்களில் சொல்றானா இல்லையா? அப்ப அது மாதிரி இந்த வசனத்தை சொல்றான், அல்லாஹ்வுடைய வழியில போராடுபவர்களும் போராடாமல் வீடுகளில் அல்லது தங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொண்டவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்களுடைய உடைமைகளாலும் உயிர்களாலும் அல்லாஹ்வுடைய வழியில் போராடுபவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காயிதீன்களை விட படித்தரங்களில் சிறப்பாக்கி இருக்கிறான். முஜாஹிதீன்களை காயிதீன்களை விட, காயிதீன்கள்லாம் யாரு? இனிமேல் அரபியில தான் பயன்படுத்துவோம், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காயிதீன்னா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. காயிதுனா யாரு? போராடாம தங்களுடைய இடத்துல உட்கார்ந்துகிட்டவர், பேசாம இருக்கிறவர். முஜாஹிதுக்கு நேர் ஆப்போசைடு, இவர் தான் காயிது. அப்ப இந்த காயிதீன்களை காட்டிலும் முஜாஹிதீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படித்தரங்களில் சிறப்பாக்கி விட்டான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லதை வாக்களித்திருக்கிறான். திரும்ப திரும்ப சொல்றான், இந்த உட்கார்ந்து விட்டவர்களை காட்டிலும் இந்த முஜாஹிதீன்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியால் சிறப்பு படுத்துவான் என்று
வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மீண்டும் 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 முஜாஹிதீன்களும் காயிதீன்களும் சமம் கிடையாது, இந்த காயிதீன்களை காட்டிலும் முஜாஹிதீன்களை படித்தரங்களால் நான் சிறப்புப்படுத்துவேன், இந்த காயிதீன்களை காட்டிலும் முஜாஹிதீன்களை மகத்தான கூலியை கொண்டு நான் சிறப்புப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நான்காம் அத்தியாயத்துடைய 95 வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். அப்போ நாம் எல்லாருமே இந்த வசனத்தை கேட்கிற பொழுது நம்மளுடைய மனசுல என்ன நீ தோக்கினோம், இறைவா முஜாஹிதீன்களில் என்னை ஒருவனாக ஆக்குவாயாக, காயிதீன்களில் என்னை ஒருவனாக ஆக்கிவிடாதே. இப்போ இந்த வசனத்தை நாம உள்வாங்கும் பொழுது எப்படியான மாற்றங்கள் நாம் உணர்கிறோம் என்று தெரியல. ஸைது பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த வசனம் அருளப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை என்னுடைய தொடை மேல இருந்துச்சு. இப்போ நம்ம சகோதரர்கள்லாம் சேர்ந்து நெருக்கமாக உட்கார்ந்து சாஞ்சி பேசிக்கிட்டு இருப்போமா இல்லையா, ஒன்னா சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருப்போமா இல்லையா, அது மாதிரி ஸைது பின் சாபித் அவங்களுடைய தொடை மேல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையை வச்சு என்ன பண்ணாங்க, சாஞ்சி அமர்ந்திருந்தாங்க. இந்த வசனம் அப்போது அருளப்படுகிறது. இப்படியான வசனம் அருளப்படுவத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையின் எடையை வைத்து நான் உணர்ந்து கொண்டேன். எப்போதுமே குர்ஆன் வசனம் அருளப்படுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமை தன்மையை உணர்வாங்க, சில கட்டங்கள் அப்படியே வேர்த்து ஊத்தும், அவங்களுக்கு சில கட்டங்கள்ல வேர்த்து ஊத்தும். ஸைது பின் சாபித் அவங்க சொல்றாங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை என்னுடைய தொடையின் மீது இருந்துச்சு, அது ரொம்ப கணக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா வேறு ஒன்றை நான் கனமாக இதுநாள் வரை கண்டதில்லை என்பது போல நபிகள் நாயகம் அவர்களுடைய தொடை எனக்கு கனமாக இருந்துச்சு. நம்ம தொடை மேல ஒரு 40-50 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி வச்சா எப்படி இருக்கும், நவர முடியுமா, அசைய முடியுமா? அப்ப ஸைது பின் சாபி சொல்றாங்க, நபிகள் நாயகம் அவர்களுடைய தொடை என்னுடைய தொடையின் மீது இருந்துச்சு, இது நாள் வரை அப்படிப்பட்ட ஒரு கணத்தை நான் உணரவே இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை நான் இது வரைக்கும் நான் வந்து சுமந்திருக்கவே மாட்டேன், உணர்ந்திருக்கவே மாட்டேன், அவ்வளவு கனமா இருந்துச்சு அப்படின்னு பண்றாங்க ஸைது பின் சாபித் ரலியல்லாஹுன்னு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு, அப்ப இந்த வசனம் வந்து அருளப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்ற நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் நோக்கம் என்ன. அல்லாஹ்வுடைய வழியிலே ஜிஹாத் செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் பின் வாங்காம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய வழியில போராடுவதற்காக நீங்க வரணும். சஹாபாக்களை பொறுத்த மட்டும் பின் வாங்காமல் ஜிஹாதிற்காக நபிகள் நாயகனுடைய அழைப்பை ஏற்று வந்தவர்கள் தான். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், நான் உங்களுக்கு சொல்ல வேணா உங்களுக்கே தெரியும் ஃபேமஸான ஒரு சஹாபி, யார் அவர், கண் தெரியா சஹாபி அப்படிதானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் போர்க்களங்களுக்காக போனாங்க அப்படின்னா மதீனாவில் அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்ன செய்வாங்க, பொறுப்பா நியமிச்சுட்டு போவாங்க. அப்துல்லா பின் உம்மி மக்தூம், அப்துல்லா பின் ஜஹ்ஷ், இந்த இரண்டு சஹாபாக்களுமே கண் தெரியாதவர்கள். இவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, இவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதவர்களே, வல்லாஹி லவ் அஸ்ததீஉல் ஜிஹாத் லஜஹத்து, அல்லாஹ்வின் தூதர்களே எங்களால் ஜிஹாதுக்கு வர முடியும் என்றால் நிச்சயம் நாங்கள் வந்து விடுவோம், ஆனால் எங்களால் வர முடியாத சூழ்நிலை, எங்களால் வர முடியாத, கண்ணு தெரியாம என்ன பண்ண முடியும், கண்ணு தெரியாம என்ன பண்ண முடியும், அதாவது வலுவாக இருக்கிறாங்க, கொஞ்சம் வலு கம்மியா இருக்கிறாங்க, போர் தந்திரங்கள்ல திறமையா இருக்கிறாங்க, திறமை இல்லாம இருக்கிறாங்க, இது வேற விஷயம், ஏதாவது ஒரு பங்களிப்பு அவங்களால செஞ்ச முடியும் போர்க்களத்தில் வந்து, ஏதாவது ஒரு பங்களிப்பு செஞ்ச முடியும், கண்ணு தெரியாம என்ன செய்ய முடியும். அப்ப அவங்க வந்து நாம இந்த காயிதீன்கள் ஆயிரக்கூடாது, எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் போருக்காக அழைத்த நேரத்தில் எல்லாரும் ஜிஹாதுக்காக போறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு போராட போறாங்க அப்படின்னா நாம அவங்களோடு போராடக்கூடிய மக்களில் நாமளும் ஆயிரணும் என்பதற்காக அந்த கண்ணு தெரியா தெரியா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே எங்களால ஜிஹாத் செய்ய முடியாது, எங்களால போருக்கு வர முடியாது, அப்படி வாய்ப்பு இருக்கும் என்றால் நிச்சயம் நாங்க என்ன செய்வோம், உங்களோடு வந்து விடுவோம் என்று கண்ணு தெரியாத அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க.
அப்ப அன்பு சகோதரர்களே, இந்த வசனத்தை நாமளும் செய்ய மடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய வழியில நம்மளுடைய செல்வத்தை கொண்டு, நம்மளுடைய உயிர்களை கொண்டு நாம எந்த அளவிற்கு ஈடுபாடு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ சில பேர் யோசிக்கலாம், இப்ப இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன போருக்கா இப்ப போக முடியும், போருன்னு பேசுறதே இங்க குத்தமான ஒரு சூழ்நிலை, இப்ப இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம், நாம என்ன போருக்கா போக முடியும், நான் போருக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் போருக்கா போக முடியும் என்று சில பேர் யோசிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, இன்னபில் மதீனத்தி அக்வாம், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க. போர்க்களத்துக்கு வந்த நேரத்தில், போர்க்களத்துக்கு வந்த அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மதீனாவில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க போருக்கு வரல, நாம தான் வந்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மா சிர்துமும் மின் மஸ்ஸி வலா கதாத்தும் மின் வாத் இல்லா வஹும் மஅகும் ஃபீஹி, நீங்க எந்த ஒரு இடத்தையும் கடக்கவில்லை, நீங்க எந்த ஒரு வாதியையும் நீங்கள் கடக்கவில்லை, உங்களோடு அவர்கள் இல்லாம, அவங்க ஸ்பாட்ல இல்ல, போர்க்களத்தில் இல்ல, இந்த போர்க்களத்தில் நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ உங்களோடு அவர்களும் இருக்கிறாங்க என்று என்ன பண்ணாங்க, நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க, போர்க்களத்துக்கு வரல, எதிரிகளை சந்திக்கல, ஆயுதம் ஏந்தல, போராடல, ரத்தம் சிந்தல, ஆனா எதையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ இதுல எல்லாத்துலயும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, அவங்களுக்கும் அதுல ஷேர் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வரணும் என்கிற துடிப்போடு இருக்கிறாங்க, வர வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தவங்க, சில காரணங்களால் அவங்களால வர முடியாம போயிருச்சு. ஊர்ல உட்கார்ந்துடணும், இருந்த இடத்துலயே இருந்துடணும், போருக்கு போகாம எப்படியாவது ஒப்பேத்திடணும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கிடையாது, போருக்கு வராவிட்டாலும் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஆஹா நாம போகலையே, நாம் அவங்களோடு சேர்ந்து கொள்ளவில்லையே என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க பங்களிப்பு செஞ்சீங்களோ இதுல எல்லாத்தையும் அவர்களும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சேவையாற்ற வேண்டும், போராட வேண்டும், நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மேலானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அதுக்கு வாய்ப்பே இல்லாவிட்டாலும், அதற்கான சூழலே உருவாகாவிட்டாலும், அந்த எண்ணம் அந்த ஆறும் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் அதற்காகவே அதற்குண்டான கூலியை நீங்கள் பெறுவீர்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு என்ன பண்ணது சொல்லி காண்பிக்கிறது. இந்த எண்ணம் வேணும் உங்களுக்கு, மார்க்கத்திற்காக சேவை ஆற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டும். இந்த எண்ணம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நீங்க முஜாஹித் தான், நீங்க எப்படிப்பட்ட இடத்துல வேணா இருக்கலாம். எங்க இங்கெல்லாம் சத்தம் போட்டு பேசக்கூட முடியாதுங்க இந்த நாட்டில், இங்கெல்லாம் சத்தம் போட்டு தும்ப கூட முடியாதுங்க இந்த நாட்டில் என்று எப்படியான சூழ்நிலையிலும் கூட நாம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வு நம்ம இடத்துல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் நாம் முஜாஹித் தான் என்று இந்த மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அப்போ நம்மளுடைய உணர்வு எப்படியாக இருக்குது, நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியும் என்று வாய்ப்பு இருந்தும் நாம செய்யாவிட்டால் அப்போ நாம் எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடியதாக இருப்போம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியும் அப்படின்ற வாய்ப்பு இருந்தும் நாம செய்யல அப்படின்னா நாம முஜாஹிதா காயிதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்ய முடியும் என்கிற சூழல் இல்லாவிட்டாலும் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடம் இருந்துச்சுன்னா நீங்க முஜாஹிது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் நாம செய்யாவிட்டால் நம்ம யாரு? காயிது. அப்ப நான் முஜாஹிதா, நான் காயிதா. எனக்கு வேண்டியது சாதகமான நாடு கிடையாது, எனக்கு வேண்டியது சாதகமான சூழ்நிலை கிடையாது, எனக்கு வேண்டியது
சாதகமான சூழ்நிலை கிடையாது. எனக்கு வேண்டியது என்னது? உணர்வு. எனக்கு வேண்டியது என்னது? உணர்வு. இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு சேவை ஆற்ற வேண்டும், என்னுடைய பங்களிப்பை நான் செய்ய வேண்டும், உறுதுணையாக நான் இருக்க வேண்டும், என் சக்திக்கு உட்பட்டு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற இந்த உணர்வு யாரிடத்து இருக்கிறதோ அவர் முஜாஹிது. யாரிடத்து இந்த உணர்வே இல்லாம இத்து போய் செத்து போய் இருக்கிறாரோ அவர் காயிது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யும் என்கிற உணர்வு என்னிடத்து இருக்குதா? அந்த உணர்வு இல்லாம நான் இருக்கிறேனா என்று நான் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வு இல்லைன்னா நமக்கு என்ன பாதிப்பு? இந்த உணர்வு இல்லைன்னா நமக்கு என்ன பாதிப்பு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தபூக் யுத்தத்தில் ஒரு 3 பேர் போருக்கு செல்லாம பின்வாங்கி அந்த சம்பவத்தை பின்வாங்கி அப்படின்னா போருக்கு போகாம ஊர்ல இருந்துட்டாங்க அவங்க. அந்த சம்பவம் நமக்கு தெரியும், சூரத் தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தில் 118வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான், மூன்று பேர் போருக்கு செல்லாமல் பின்தங்கி விட்டார்கள். மூன்று பேர் போருக்கு செல்லாம பின்தங்கி விட்டார்கள். பின்தங்கி விட்ட காரணத்தினால் வாக்கத் அலைஹிமுல் அர்து, இந்த பூமியே அவங்களை என்ன ஆயிடுச்சு? சுருங்கி விட்டது. இந்த பூமியே அவங்களுக்கு நெருக்கடியாக ஆகிவிட்டது. இந்த பூமி விசாலமா இருக்குது, பூமி விசாலமா இருக்குது. பூமி விசாலமாக இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே சுருங்கியதாக, பூமி அப்படியே அவங்களுக்கு நெருங்கியதாக அவங்களுக்கு ஆகிவிட்டது. அதே போன்று அவளுடைய உயிரே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நெருக்கடி ஆகி போச்சு. அந்த உடம்புல அந்த உயிரை அவங்க சுமந்து கொண்டு இருப்பது கூட அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு சிரமமானதாக நெருக்கமானதாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வை விடுத்து ஒதுங்கும் இடம் இல்லை என்று அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வை விடுத்து வேற ஒதுங்கும் இடம் இல்லை, அல்லாஹ்விடம்தான் நம்முடைய ஒதுங்கும் இடம் என்று நினைச்சிட்டாங்க, அவங்க உணர்ந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. இதுதான் உணர்வுள்ள முஜாஹிதீன்கள். உணர்வுள்ள முஜாஹிதீன்கள், பூமியே அவங்க விசாலமாக இருந்தாலும், இந்த பூமியில சுகபோகமாக வாழ்வதற்கு அவங்க செல்வங்கள் இருந்தாலும், எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. பூமி அவங்க நெருக்கடி ஆயிருச்சு, அவங்களே அவங்களுக்கு சிரமமானதாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வை தவிர்த்து வேற ஒதுங்கும் இடம் இல்லை என்று அவள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். இதுதான் உணர்வுள்ள ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு. இந்த மார்க்கத்துக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு உறுதுணையாக உதவியாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வுடையவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிற பொழுது அது ஏதாவது ஒரு காரணத்தினால் தட்டி கழித்து விட்டால் என்றால் அவருடைய உள்ளம் அவர்களை உலுக்கி எடுத்துரும். அந்த உள்ளம் அவர்களை உலுக்கி எடுத்துரும். நாம எஸ்கேப் ஆயிட்டோம்டா, நாம தப்பிச்சிட்டோம்டா என்கிற இந்த எண்ணம் அவளுக்கு ஏற்படாது. மார்க்கத்துக்கு பொருளாதார ரீதியில உதவி செய்கிற, உடல் ரீதியில உதவி செய்கிற வாய்ப்பு வந்து அதை வந்து அவர் தவற விட்டார் என்றால் ஒருபோதும் சந்தோஷமா இருக்க மாட்டார். உள்ள குமுறுதலோடு அவர் இருப்பாரு, ஏக்கத்தோடு இருப்பாரு, கவலையோடு இருப்பாரு. அதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த 3 பேரை சொல்லி காண்பிக்கிறான். இந்த உணர்வோடு நீங்க இருக்கிறீங்களா? 3 சஹாபாக்கள் போருக்கு போகல, வேணும் என்று அவங்க போனுக்கு போகாம இல்ல, இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா போர் அங்க பெரிய அளவுக்கு சண்டை இல்லாமல் சமாதானத்தில் முடிஞ்சு போறவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. போருக்கு போக கூடாதுன்னா இல்ல, போருக்குன்னு போனா பல நாட்கள் எடுத்துக்கும், நம்ம எப்படியா போய் ஜாயின் பண்ணிடலாம். இன்னைக்கு ஏற்பாடு பண்றாங்க, நாளைக்கு ஏற்பாடு பண்றாங்க, 3வது நாள் ஆகுது, போருக்கு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. இவங்க போருக்கு போகாத ஒரு லிஸ்ட்ல வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 80 பேர் எல்லாரும் வராங்க. அல்லாஹ்வின் துஸ்ஸலாலும் அவளை சந்திச்சு நாங்க இதனால தான் போருக்கு வர முடியல, இதுதான் காரணம் என்று ஒவ்வொருவரும் காரணம் சொல்றாங்க. அவங்களுக்காக ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க? பாவ மன்னிப்பு கோர்றாங்க, அவங்க திரும்புறாங்க. இவர் வராரு, காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி நான் தப்பிச்சிடலாம், தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் இடத்துல அல்லாஹ் வஹி அறிவித்து விடுவான். பொய் சொல்லி தப்பிக்க வேண்டும் என்ற செய்யல, காபின் மாலிக் அவங்க சொல்லல, ஒத்துக்கொண்டாங்க, தங்களுடைய இயலாமை ஒத்துக்கொண்டாங்க. தான் வராத தன்னுடைய தவறை என்ன செஞ்சாங்க? காபின் மாலிக் ஒத்துக்கொண்டாங்க. இது போன்று இன்னும் 2 சஹாபாக்கள்.
பிலால் பின் உமையா மற்றும் இன்னொரு சஹாபாக்கள், மொத்தம் மூன்று சஹாபாக்கள் தங்களுடைய தாங்கள் போருக்கு வரல, அதற்கு தங்களுக்கு தக்க காரணம் இல்லை, இந்த காரணத்தினாலதான் நாங்க போருக்கு வரல, இந்த காரணத்துக்காக தான் பின் வாங்கிட்டோம் என்று சொல்வதற்கு தக்க காரணம் தங்களிடத்துல எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய குற்றத்தை தங்களுடைய தவறை ஒத்துக்கொண்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இவங்களோட என்ன செய்யக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, இவங்களோடு உறவாடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு தண்டனையாக இதை ஏற்படுத்தினாங்க. வேற எந்த தண்டனையும் அவங்க போட்டிருந்தா கூட தாங்கி இருப்பாங்க போல இருக்குது. இந்த தண்டனை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஒரு நரக வேதனையை தான் ஏற்படுத்திச்சு. ஏன்னா கஅபின் மாலிக் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாசல்ல தொழுது இருக்கும் பொழுது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சலாம் சொல்லுவாங்களாம். பதில் சலாமுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டை அசைத்தார்களா இல்லையா என்று அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சுபஹானல்லாஹ், பதில் சலாத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதட்டை அசைத்தார்களா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நடந்து கொண்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்திச்சு. காபின் மாலிக் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கமான ஒரு நண்பர் அபு கதாதா. அந்த அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திச்சு என்ன பண்றாங்க, சலாம் சொல்றாங்க, பதில் சலாம் சொல்லல, பதில் சலாம் சொல்லல. ஃபஃபாதத் ஐனாய், காபின் மாலிக் சொல்றாங்க அவங்களுடைய கண்கள் இருந்து கண்ணீரை தவிர வேற ஒன்றும் வரல, கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுது, வாயில வார்த்தை வரல, எங்க போய் ஆறுதல் தேடுவது, யாருகிட்ட சொல்லுவது? தனக்கு எதிராக ஊர்ல ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துறாங்க அப்படின்னா டியர் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்களிடத்தில் போயிட்டு தன்னுடைய மனக்குமுறலை சொல்லலாம். அத்தனை பேருக்கும் மிகப்பெரும் ஆறுதலாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு மனக்குமுறலை சொல்லலாம். ஆனா எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு என்ன, இப்போ நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை, யார் இடத்திலும் அவங்களால பேச முடியாது, யாரும் இவளோடு பேச மாட்டாங்க. அப்போ இந்த கவலை எல்லாம் அவங்களுக்குள்ள முட்டி 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 கண்ணீரா கொட்டுது. இந்த கவலை அவங்களுக்குள்ள முட்டி முட்டி, கவலை முட்டுனா என்ன ஆகும், ஒருத்தர் கவலை முட்டுனா பேச்சு வராது, கண்ணீர் தான் வரும். அப்ப அவருடைய இரண்டு கண்கள் கண்ணீர் தான் ஆகுது, கொட்டி கொண்டே இருக்கிறது. இத தெரிஞ்சுக்கிட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கேம் ஆடுறாங்க பாருங்க. கஸ்ஸான் என்கிற பகுதியினுடைய அரசன் ஆள் அனுப்புறான், முகம்மது அவருடைய தோழர்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, இதுதான் நேரம், அவங்கள நம்ம பக்கம் என்ன பண்ணிடலாம், வளைச்சிடலாம் அப்படின்ட்டு காபின் மாலிக்கு கஸ்ஸான் என்கிற பகுதியினுடைய மன்னர் ஆள் அனுப்புறாப்புல, தூதுவர் அனுப்புறாப்புல, இது மாதிரி உங்களுடைய தோழர் தூதுவர் உங்களை ஒதுக்கி விட்டதாங்க, கேள்விப்படுறோம், எங்க கிட்ட நீங்க வந்துருங்க, எங்க கிட்ட வந்துருங்க, உங்களையா ஒதுக்கி வைக்கிறாங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகபோனமான வாழ்க்கை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோம் பாருங்க, அத பதிலடியா கொடுங்க, அவங்களுக்கு அது அவங்களுக்கு பதிலடியா கொடுங்க. இந்த அமைப்புல இருந்து நீக்கப்பட்டா அடுத்த அமைப்புல வாய்ப்பு வருமா இல்லையா? இன்னொரு அமைப்புல வெறும் மாவட்ட பொறுப்புல இருந்திருப்பாரு, இங்க வந்த உடனே மாநில பொறுப்பு, அங்க இருந்து வேலை செஞ்சதை விட இங்க இருந்து பம்பரமா என்ன பண்ணுவாரு, வேலை செய்வாரு. காரணம் என்னையா ஒதுக்குனீங்க, என்னையா நீக்கினீங்க என்று தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக என்ன செய்வாங்க, இப்படி அமைப்புக்கு அமைப்பு, ஜமாத்துக்கு ஜமாத்து மாறி 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 செயல்படுவாங்க. அப்ப காபின் மாலிக் அவர்களை இப்படி வந்து கூப்பிடுறாங்க, அவர் அப்ப என்ன உணர்வு வந்திருக்கும், என்ன ஒரு அமைப்புல இருந்து நீக்கிட்டாங்க, நீக்கப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்புல இருந்து அல்லது ஒரு பெரிய ஒரு ஆஃபர் எனக்கு வருது, அப்ப எனக்கு எப்படி தோணும். ஆனா காபின் மாலிக் அவங்க பாருங்க, அட எனக்கு ஏற்பட்ட இன்னொரு சோதனையே, என்ன சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட இன்னொரு சோதனையே, இப்பொழுதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு நான் ஆளாகி அதிலிருந்து மீள முடியாமல் நான் வந்து ததும்பிக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை இன்னொரு சோதனை கொண்டு சோதிக்கிறானே என்று என்ன பண்ணாங்க, அந்த நேரத்தில் கலங்கினார்கள், துரத்தி விட்டாங்க வந்தவனை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்ரெடி யாருமே பேசக்கூடாது, குடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடோடு இருக்கிறது. சரி, இப்ப கட்டுப்பாடு தளரும் போல இருக்குன்னு பார்த்தா இன்னும் கட்டுப்பாட்டை அல்லாஹ் நெருக்குகிறான். அடுத்த கட்டுப்பாடு என்ன, மனைவியோடு சேரக்கூடாது, மனைவியோடு மனைவியை நீங்கிவிட வேண்டும், மனைவியை நீங்கிவிட வேண்டும். அப்போ நாமளா இருந்தா
வேற ஆட்களாக இருந்தா கொதிச்சு போவாங்க, வேற ஆட்களாக இருந்தா கொதிச்சு போயிடுவாங்க. அப்ப காபின் மாலிக் சொல்றாரு, மனைவியை விட்டு நீங்க வேணும்னா தலாக் விட்டுணுமா அதை சொல்லுங்க. பனிஷ்மெண்ட் முழுசா ஏத்துக்கிறாங்க, செஞ்ச தவறுல இருந்து நான் மன்னிப்பு பெறணும், அதானுடைய நோக்கம். என் தவற நியாயம் கற்பிக்க, என் தவற நியாயம் கற்பிக்கலாம் நிக்கல, நான் எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நான் பெறணும். மனைவியை விட்டு நீங்க சொல்லா சொல்றாங்களே, அதை கொஞ்சம் தெளிவா கேட்டு சொல்லிருங்க. வெறுமனே மனைவியோடு சேராம நீங்க இருக்கணுமா, இன்னும் மனைவியை தலாக்கு விட்டணுமா அப்படின்ட்டு? இல்ல, தலாக்கெல்லாம் விட வேணாம், மனைவி விட்டு நீங்க இருக்கணும், மனைவியை விட்டு நீங்க இருக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து தண்டனையை என்ன பண்றாங்க, மனமுகந்து ஏத்துக்கிறாங்க, மனமுகந்து ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை சில கட்டங்களை நம்மளை மன்னிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுத்துகிறான் என்றால் அதற்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்குது, ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்குது. நம்முடைய தவறை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சில சோதனை ஏற்படுத்தலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க, மார்க்க தொடர்புகளை விட்டு விடுவது, ஜமா சகோதரர்களோடு தொடர்பை விட்டு விடுவது, பள்ளிவாசலுடைய வருகையை விட்டு விடுவது. இருக்காங்களா இல்லையா? நம்ம ஒரு கூட்டமைப்பா நாம் இருக்கிறோம், ஒரு சகோதரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்போ அந்த பிரச்சனையை வைத்து அவர் என்ன செய்யறாருன்னா, சகோதரர்ல புறக்கணிப்பாரு, தாவா பண்ணிய புறக்கணிப்பாரு, பள்ளிவாசல புறக்கணிப்பாரு. ஆக இப்படியாக தன்னை விலக்கி கொள்ளதான செய்வாரு, பார்ப்பாரு இந்த சோதனையினால் நான் என்ன உணர வேண்டும் என்று செய்ய மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு. அந்த காபின் மாலிக் அவர்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய தண்டனை மனம் வந்து ஏத்துக்கிறாங்க. என்னுடைய கணவரோ வயசானவர், என்னை விட்டா அவருக்கு வேலை செய்யறதுக்கு யாரும் கிடையாது, என்னை விட்டா அவருக்கு வேலை செஞ்சு கொடுக்க யாரும் கிடையாது, என் கணவனுக்கு நான் வேலை செஞ்சு கொடுத்துக்கலாமா அப்படின்னு பண்றாங்க, அவங்க வந்து கேட்கறாங்க. சொல்றாங்க, கூட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன செய்ய, அவங்களோட நெருங்க நீங்க அனுமதிக்க கூடாது, அவங்களோட நெருங்குவதற்கு அனுமதிக்க கூடாது. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, எப்பொழுது யாரும் உங்களோடு பேசக்கூடாது என்கிற தண்டனையை நீங்கள் அவங்களுக்கு வழங்கினீங்களோ அத்தோடு ஹிலால் இப்னு உமையா வல்லாஹி மா பிஹி மின் ஹரகா இலா ஷை, எதை செய்வதற்கு அவருக்கு என்ன வரல, சிந்தனையே வரல, சாப்பிடுறதுக்கே அவருக்கு சிந்தனை வரல, தண்ணி குடிப்பதற்கு சிந்தனை வரல, தூங்குவதற்கு சிந்தனை வரல, புத்தி பேதலிச்ச மாதிரி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அவருக்கு இந்த சிந்தனையா வரப்போகுது, மனைவி கேட்கிறாங்க. அட சொல்லா சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு வெளியே போகாம வீட்டில் இருந்து வேண்டியதுதான், கொரோனா டைம்ல வீட்டில் இருந்து வகை வகையா ஆக்கி சாப்பிட்டு அந்த வீட்டில் இருந்த நேரத்தையும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லையா, காசு பணம் இருந்தவங்க, வசதியா இருந்தவங்க வீட்டிலே இருந்து என்ன பண்ணா உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தல, யாரும் பேசக்கூடாது, வெளியே போனாதானே அந்த பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போயிருவோம், வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போயிருவோம், மனைவி கிட்ட விதவிதமா சமைக்க சொல்லி சாப்பிட்டு பேசாம இருந்துட்டு போயிருவோம் என்று அப்படி எடுத்துக்கல. எப்போ அந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சோ அந்த நொடியில இருந்து அவங்களுக்கு வேற எதிலையும் ஈடுபாடே வரல, வேற எதிலையும் ஈடுபாடே வரல. மனைவி பிரச்சனை அப்படின்னா எதிலையும் ஒருத்தர் ஈடுபாடு வராது. பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோய், பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா எதுலையும் அவருக்கு ஈடுபாடு வராது, அல்லது வேற ஏதாவது அவருக்கு பிரச்சனை அப்படின்னா எதுலையும் ஈடுபாடு வராது. இந்த சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஆஹா, நாம போருக்கு போகாம இப்படி நாம வந்து பின்வாங்கிட்டோமே என்கிற அந்த மனக்குமரல் அவங்களுக்கு என்ன ஏற்படுத்தல, எதுலையுமே ஈடுபாட்டை ஏற்படுத்தல. அதான் மனைவி சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கே அவருக்கு நினைவு வர மாட்டேங்குது, நான் போய் வற்புறுத்தி சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்குது, தூங்க வர மாட்டேங்குது, நான் வற்புறுத்தி அவர் தூங்க சொல்ல வேண்டியதா இருக்குது, இந்த சூழ்நிலையிலேயா அவருக்கு இந்த ஞாபகம் வரப்போகிறது என்று மனைவி என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பட்டாங்க சொல்றாங்க சரிங்களா. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு காபின் மாலிக் இடத்துல போயிட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய மனைவி நமக்கு வேலை செய்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி அனுமதி கேட்கலாம் போல் இருக்கிறது என்று ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது நான் கேட்க மாட்டேன்ற தண்டனையை முழுமையாக ஏத்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதுதான் எங்களுக்கு பெரிது என்று நினைச்சாங்க.
வாய்ப்பு இருந்தவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அதை மறுக்கிறாங்க, அதை கேட்க அவங்க அதை விட்டுறாங்க. ஆக இப்படியாக அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வராத பட்சத்தில் அவங்க அதை எப்படி உணர்ந்திருக்கிறாங்கன்னு பார்க்கணும். எப்படி அதை உணர்ந்திருக்கிறாங்க, இந்த உலகமே அவங்களுக்கு இருண்டு போச்சு, உலகமே அவங்களுக்கு இருண்டு போச்சு என்று நம்ம வரலாறுல படிக்கிறோம். சரிங்களா, அப்ப 50 நாள் முடியுது. இப்படியா ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, 10 நாள் இல்ல, 50 நாள் இப்படியே போகுது. அப்புறமாகத்தான் காபின் மாலிக் விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை இறக்கி விட்டான், அவரை மன்னித்து விட்டான் என்கிற செய்தியை ஒரு சஹாபி சொல்கிறார், யா காபின் மாலிக் அபுஷிர். 50 நாள் கழிச்சு காபின் மாலிக் அவர் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை அபுஷிர். இங்க அபிஷேர் சொல்லுவாங்கல்ல, இங்க அபிஷேர் அபிஷேர் சொல்லுவாங்க, இந்த அபிஷேர் கிடையாது. ஏதாவது நம்ம கார்ல கீழ ஏறும் பொழுது எங்கேயாவது போகும்போது ஏதாவது அவுட்டை ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்னா அபிஷேர் செஞ்சிடறேன் அபிஷேர் சொல்றாங்களா இல்லையா, அது மாதிரி அவர் சொல்றாரு அபிஷேர். இந்த வார்த்தையை அவர்கிட்ட வந்து காபின் மாலிக்கிட்ட ஒரு சாபி சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, நமக்கு தண்டனை தளர்ந்து விட்டது. 50 நாள் ஒரு நபரும் பேசாத பட்சத்தில் 50 நாள் கழித்து இவர் வந்து என்னிடத்தில் அபிஷீர் என்று சொல்லுகிறார் என்றால் எனக்கு ஏதோ தளர்வு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு புத்துணர்வு ஏற்படுது. அப்பந்தான் அந்த நாடி நரம்புல அந்த ஓட்டமே அவருக்கு ஏற்படுது. அப்போதான் அவருக்கு ஒரு ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. அப்போதான் ஒரு தெம்பே வருது அபிஷீர் என்று சொன்ன உடனே. அப்போ வந்த சாபி சொல்கிறார், உங்கள் விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னித்ததாக என்ன செஞ்சிட்டான், வசனம் அருளி விட்டான் என்று சொன்ன உடனே அப்போ கையில் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. அவர் கையில் கொடுக்கல் வாங்கலாம் நடந்துகிட்டு இருந்தா தானே ஏதாவது வச்சிருப்பாங்க, வாங்குவாங்க, கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒண்ணுமே இல்லை, யாரும் பழகறது இல்லை, பேசுறது இல்லை, கொடுக்கல் வாங்கலாம் நடத்துறது இல்லை. உடம்பை மறைக்கிறதுக்காக ஒரு ஆடை அணிஞ்சிருந்தாரு. சரிங்களா, அவர் வந்து சொன்ன உடனேயே அந்த சந்தோஷமான செய்தியை கேட்ட உடனே அவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டு தான் டிரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டாரு. அவர் வந்தவங்க ஏதாவது செய்யணும், கையில ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், கையில எதுவும் இல்லை. ஆனா அந்த செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் எதிர்பார்த்து 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 50 நாள் கழிச்சு அவர் வந்து சொன்ன உடனேயே அவருக்கு எதையாவது செஞ்சிடணும் அப்படின்ட்டு போட்ட ட்ரெஸ் என்ன பண்ணிட்டாரு, கழட்டி கொடுத்துட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நேரம் ரசூலுல்லாஹி கிட்ட ஓடுறாரு. நேரம் எங்க ஓடுறாரு, ரசூலுல்லாஹி கிட்ட ஓடுறாரு. எங்க ஓடல, எங்க ஓடல, மனைவி கிட்ட ஓடல. ஊருக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க, புதுசாக திருமணம் முடிச்சவனா இருக்கலாம், அல்ல கல்யாணம் முடிச்சவனா இருக்கலாம். ஊருக்கு போன உடனே மனைவி கிட்ட போயிடுவாங்களா இல்லையா? 40 நாள் ஆகுது மனைவி விட்டு பிரிஞ்சு, 50 நாள் கழிச்சு அவர் மன்னிக்கப்பட்டதா ஒரு செய்தி வந்த உடனேயே முதல் முதல்ல யாரிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேராக ரசூலுல்லாஹி கிட்ட போறாரு, நேராக ரசூலுல்லாஹி கிட்ட போறாரு. ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை என்ன, அபிஷீர் பி கைரி யோமின் மர் அலைக்க முண்டு வலதத்துக்க உம்முக் கபே, உன்னை உன் தாய் ஈன்றெடுத்த நாளிலேயே இன்றைய நாள் தான் உனக்கு சிறந்த நாள். உன் தாய் உன்னை ஈன்றெடுத்த நாள், உன்னை ஈன்றெடுத்ததற்கு பிறகு உன் வாழ்நாளிலேயே நீ சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த நாள் இந்த நாள் தான் என்று நபிகள் நாயகம் சொல்லான் சொல்றாங்க. உடனே காபின் மாலிகம் சொல்றாங்க, அம்மின் இந்த கயா ரசூலல்லாஹ் அவ் மின் இந்த அல்லாஹ், அல்லாஹ்வின் தோரலே இந்த விடுவிப்பு உங்களிடத்தில் இருந்தா அல்லாஹ்விடத்தில் இருந்தா, அல்லாஹ்வின் தோரலே இந்த மன்னிப்பு இந்த விடுவிப்பு உங்களிடத்தில் இருந்தா அல்லாஹ்விடத்தில் இருந்தா என்று காபின் மாலிக் கேட்கிறார். லா பல் மின் இந்த அல்லாஹ், காபே இந்த மன்னிப்பு இந்த விடுவிப்பு என்பது என்னிடத்தில் இருந்து இல்ல, அல்லாஹ்விடத்தில் இருந்து. இதைத்தான் நானும் உன்னோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். தவறு செய்து விட்டார் என்றால் அவரை குத்தி காட்டி நோகடித்து அவமானப்படுத்தி சமுதாயத்தை விட்டு புறந்தள்ளுகிற எண்ணம் உடையவர்கள் ரசூலுல்லாஹ் கிடையாது, சஹாபாக்கள் கிடையாது. எப்படி வரவேத்தாங்க பாருங்க, எப்படி வரவேத்தாங்க பாருங்க. உன்னோடு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாள் இந்த நாள். இந்த பொது மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, காபின் மாலிக் சொல்றாங்க, கான வஜுஹு கிதாத்து கமர். கமர்னா உங்களுக்கு தெரியும், கமர்னா நிலவு. கிதாத்து கமர், கிதானா கிதாத்து சாக்குலாத்னு சொல்லுவாங்க, சாக்லேட் பீஸ். கிதாத்து கமர், சந்திரனின் ஒரு துண்டு போல நபிகள் நாயகம் முகம் இருந்துச்சு.
என்னுடைய தோழர் எப்போது மன்னிக்கப்படுவாரோ, அவரோடு நான் எப்போது பேசுவேனோ என்று காபின் மாலிக் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நபிகள் நான் சொல்ல எதிர்பார்த்தாங்க. காபின் மாலிக் எப்போது மன்னிக்கப்பட்டார் என்று ரசூலாக தெரிஞ்ச உடனேயே ரசூலாவுடைய முகம் சந்திரனின் ஒரு பகுதியை போன்று ஆனது என்று என்ன செய்யறோம், வரலாறுகளை படிக்கிறோம். ஆக இப்படியாக அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அல்லாஹுடைய ஒரு பணியை, மார்க்க பணியை அவர் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தும் அவர் செய்யாத பட்சத்தில் அதற்கு ஒரு தண்டனை அவர்கள் பெறுகிற பொழுது எப்படியான ஒரு உணர்வு போராட்டம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். உணர்வு போராட்டம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஜமாத்து பணி, மார்க்க பணி, பொது பணி, இதை நாம் இல்லைனாலும் யாராவது செஞ்சுட்டு போவாங்க, நாம கொடுக்கனாலும் யாராவது கொடுத்துட்டு போவாங்க என்று இதை தட்டி கழிக்கிற மூன்றாவது ஒரு வேலையாக, மூன்றாவது ஒரு பணியாக ஒதுக்கி பார்ப்பவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்மளை பரிசோதிக்கணும். இது யாருடைய மார்க்கமும் கிடையாது, இது அரேபியருடைய மார்க்கம் கிடையாது, இது சவுதியுடைய மார்க்கம் கிடையாது, இது யமனியுடைய மார்க்கம் கிடையாது, இது சூடானியுடைய மார்க்கம் கிடையாது, அவங்க பார்த்துப்பாங்கட்டு, இது உம்மத்தே முஹம்மது நபிகள் நாங்கள் சமுதாயத்தினுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது நம்ம ஒவ்வொருவருக்கும் இதில் பங்களிப்பு இருக்குது. நாம் இதை பார்வையாளராக இருந்து ஒதுங்கிவிட முடியாது, மூணாவது ஒரு மனுஷனாக இருந்து ஒதுங்கிவிட முடியாது, கடைசி வருஷம் உட்கார்ந்து அட்டெண்டன்ஸ் போட்டு செல்லக்குள்ள இருந்து விட முடியாது. நமக்கு வாய்ப்பும் வசதிகளும் இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் பங்களிப்பு செய்தே ஆக வேண்டும், பங்களிப்பை செய்தே ஆக வேண்டும். இந்த உணர்வு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நாம் பயந்துக்கணும். ஒருவேளை அல்லாஹ் காயீது என்று எச்சரிக்கிறானே, அவனாக நான் ஆகிவிடுவேனோ என்று பயந்து விட வேண்டும். அவளுக்கு வாய்ப்பும் இருந்தும், வசதிகள் இருந்தும், சூழ்நிலை இருந்தும் அல்லாஹ்வின் தூதர்களே, அல்லாஹுடைய தௌபாவை நான் பெற்றதன் விளைவாக என் செல்வத்தை எல்லாம் அல்லாஹுடைய வழியில் நான் கொடுக்க எண்ணுகிறேன். என்ன சொல்றாங்க, அல்லாஹுடைய தௌபாவை நான் பெற்றதன் விளைவாக என் செல்வத்தை எல்லாம் அல்லாஹுடைய வழியில தரலாம் என்று எண்ணுகிறேன் என்று காபின் மாலிக் சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லா சொல்றாங்க, அம்ஸிக் அலைக பஅத மாலிக் ஃபஹு கைரும் லக்கும், எல்லாத்தையும் கொடுத்துறாத காபே, எல்லாத்தையும் கொடுத்துற வேண்டாம், கொஞ்சத்தை உனக்கும் வச்சுக்கோ, கொஞ்சத்தை உனக்கும் வச்சுக்கோ என்று காபின் மாலிக்கி பார்த்து என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் சாலன் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அந்த மார்க்க பணியில் ஒரு கட்டத்திலே அவங்க கோட்டை விட்டது, ஒரு விஷயத்தை அவங்க தவற விட்டது, எப்படி எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க, எப்படி எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க. அட, இந்த வாய்ப்பு அடுத்த வாய்ப்பு, இப்ப இல்லைன்னா நெக்ஸ்ட் முறை என்று நம்ம ஈஸியாக கடந்து போயிடும். அப்படிதானே நமக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறது கிடையாது. திரும்ப நான் சொல்லுகிறேன், வாய்ப்பும் வசதியும் இருந்தா நம்ம செய்யணும், வாய்ப்பும் வசதியும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும், செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். இதை விட்டு மூன்றாம் நிலைக்கு நாம் போயிடக்கூடாது, இதை விட்டு மூன்றாம் நிலைக்கு போயிடக்கூடாது. சஹாபாக்களுடைய உணர்வு நம்ம பார்க்கணும், அவங்க ஒரு விஷயத்தை தவற விட்டுட்டாங்க, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காக என்னவெல்லாம் அவங்க உணர்வு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு கட்டத்திலே தங்களுடைய செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில கொடுப்பதற்காக காபின் மாலிக் வராங்க. அப்புறம் சுசுலாலயம் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்து விட வேண்டாம், சிலதையும் உனக்காக என்ன செய்து வைத்துக் கொள்ளின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்பில் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கே தான் நாம கவனம் செலுத்தணும், இங்கே தான் நாம கொஞ்சம் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும். நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, நமக்கு என்ன வசதிகள் இருக்கிறது, நம்மால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்று நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். மார்க்க கல்வியை கற்கக்கூடிய விஷயத்தில், மார்க்க விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில், மார்க்க விஷயத்திற்காக நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் மாத்திரம் இல்லை, நம்முடைய ஊரில் நம்மளால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்று நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். ஏன்னா வேட்டை அதிகமாக்கிட்டாங்க, புதுசாக வந்ததற்கு பிறகு பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அதுக்கு வாங்குறாங்க, இதுக்கு வாங்குறாங்க, குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் இவ்வளோ கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் இது எல்லாம் தாண்டி கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் என்ன இந்த சூழ்நிலை சந்திக்கிறோமோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்திருக்கிறது, புதிதானது கிடையாது. பொருளாதார நெருக்கடி என்பது, பொருளாதார வீழ்ச்சி என்பது, பொருளாதார விலையேற்றம் என்பது, சம்பள தட்டுப்பாடு என்பது, பொருளாதார தட்டுப்பாடு என்பது நாம நம்மளுடைய காலத்தில் சந்திப்பது மாத்திரம் கிடையாது, இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் சந்தித்து வந்திருக்கிறாங்க,
சரிங்களா. அப்ப இது நம்மளுடைய மார்க்க ஈடுபாட்டை தீர்மானிக்க கூடாது. இந்த ஜிஎஸ்டியும் இந்த வேட்டும் அல்ல இன்ன பிற இந்த அரசாங்கம் செலுத்தக்கூடிய விஷயங்களும் அல்லது நாட்டு நடப்பும் நாட்டு சூழ்நிலைகளும் நம்ம மார்க்க ஈடுபாட்டை தீர்மானிக்க கூடாது. நம்ம மார்க்க ஈடுபாட்டை நம்மளுடைய உணர்வு நம்முடைய இஹ்லாசம் தீர்மானிக்கணும். நம்முடைய உணர்வு நம்முடைய இஹ்லாசம் தான் தீர்மானிக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் நம்மளுடைய வசதிக்கு உட்பட்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கு உட்பட்டு இந்த மார்க்கத்திற்கு என்ன பங்களிப்புகளை செய்ய முடியும் என்பதை நம்ம செய்யணும். ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சரிங்களா. அப்போ இறுதியாக அந்த காபியின் மாலிக்கு மற்ற சகாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா 9 அத்தியாயத்தினுடைய 95-96 வசனம் சொல்லி காண்பிக்கிறான், நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த மூணு பேர் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க, அதனால 50 தண்டனை அனுபவிச்சாங்க. சில பேர் பொய் சொல்லி தப்பிச்சாங்களா இல்லையா? சில பேர் பொய் சொல்லி தப்பிச்சாங்களா இல்லையா? அவங்க நினைச்சிருக்கலாம், எப்பா நாம எஸ்கேப் ஆகிட்டோம், நாம எஸ்கேப் ஆகிட்டோம். நீங்கள் எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? உள்ளத்தில் ஓடக்கூடிய ஓடுவதை அறியக்கூடியவன் அல்ல அவனை அவங்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அவன் அறியாமல் அவனுக்கு தெரியாம மரத்தில் இருந்து ஒரு இலை உதிர்வது கிடையாது, அவங்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க குறித்து வசனத்தை சொல்கிறான், என்ன சொல்கிறான் என்றால், சயஹலிஃபூன பில்லாஹி லக்கும் இதன் கலபத்தும் இலையும். நபியே, யாரெல்லாம் போருக்கு வரவில்லையோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீங்க போனதற்கு பிறகு சில காரணங்களை சொல்லி உங்ககிட்ட என்ன பண்றாங்க, சத்தியம் செய்யறாங்க. அல்லாஹ் இன்னஹும் ருஜுசுன், அவங்க யார் தெரியுமா? அவங்க அசுத்தம். அவங்க யாரு? அசுத்தம். மஅவாஹும் ஜஹன்னம், அவங்க தங்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? நரகம். ஜஸா பிமா கானு யக்ஸிபூன், தாங்கள் சம்பாதித்தின் விளைவாக அவர்கள் இதைத்தான் கூலியாக அடைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். இங்க உலகத்தில் யாரை வேணுமென்றாலும் வாய் அடைக்கலாம், யாரு யாரிடத்தில் வேண்டுமென்றாலும் சாக்கு போக்கு சொல்லலாம், யாரிடத்தில் வேண்டுமென்றாலும் நாம் எஸ்கேப் ஆகிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும், அல்லாஹ்வுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. அப்ப இந்த வசனத்தை அருளப்பட்டதற்கு பிறகு காபின் மாலிக்கு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நாம இவங்களை விட்டு பின்வாங்கிட்டோமே அல்ஹம்துலில்லாஹ், நாம போரை விட்டு பின்வாங்கிட்டோம் என்று சொல்லி நமக்கு 50 தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, உலகமே நமக்கு நெருக்கடியாச்சு, பெரும் கஷ்டங்களை நாம் அனுபவித்தோம். ஆனா அதனுடைய விளைவாக இப்ப என்ன, இவர்களோடு சேராம பின்வாங்கிட்டோம்ல, அது நமக்கு போதும் என்று என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷமடைந்தார்கள். ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, இப்படியாகத்தான் சஹாபாக்களுடைய உணர்வுகள் இருந்துச்சு, சஹாபாக்களுடைய உணர்வுகள் இருந்துச்சு. அப்ப இந்த இடத்துல நாம் யோசிக்கணும், இந்த இடத்துல நாம யோசிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய வழியிலே நான் முஜாஹிதா அல்லது காயிதா, அல்லாஹுடைய வழியிலே நான் முஜாஹிதா காயிதா. முஜாஹித் என்றால் என்னுடைய அடையாளங்கள் என்னென்ன? நான் முஜாஹிதா காயிதா, முஜாஹித்னா சும்மா ப்ரொஃபைல் பிக்சர் வச்சது கிடையாது, முஜாஹித் என்றும் ஹிஸ்புல்லா என்றும் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுக்கொள்வது கிடையாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றெல்லாம் வீர வசனங்கள் வந்து அங்கு பொது தளங்களை முழக்கமிடுவது கிடையாது. தனிப்பட்ட என்னுடைய வாழ்வு எனக்கு மாத்திரம் தெரியணும், எனக்கும் என் ரப்புக்கும் மாத்திரம் தெரியணும். அடுத்த விடத்தை சொல்லி பீற்றிக் கொண்டிருப்பதற்கு கிடையாது, எனக்கும் என் ரப்புக்கும் மாத்திரம். இறைவா நான் முஜாஹிதா காயிதா, இறைவா நான் முஜாஹிதா காயிதா. அவன் முஜாஹித் என்றால் என்னிடத்தில் சில பண்புகள் இருந்தாக வேண்டும் சரிங்களா. அது ஏராளமான சில விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்களை மேற்கோள் காட்டுவதாக இருந்தால், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்கிறாங்க, ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த அமல் என்ன அப்படின்ட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, மூணு விஷயங்கள் சொல்றாங்க, உங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதர்களே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்ன என்று கேட்கிறாங்க. அப்புறம் சொல்ல மூணு சொல்றாங்க, இது மாதிரி வெவ்வேறு சம்பவங்கள் இருக்கு, அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, நானே சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குண்டான நேரத்தை தொழுவது. இரண்டாவது என்ன, பிர்ருல் வாலிதன், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது. மூன்றாவது அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதை காட்டிலும் மேலானது என்ன அப்படின்னா, தொழுகி அதற்குண்டான வக்தில தொழுவுறது, தொழுகையில் அதற்குண்டான வக்தில தொழுவது. வக்தில வந்து தொழுவாம உன்னை முஜாஹித் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. வக்தில வந்து நாம தொழுவாம நம்மளை நாம் முஜாஹித் என்று சொல்லிக் கொள்வது என்பது என்ன அப்படின்னா, அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம், நம்மளை நாமளே
ஏமாத்திக்கிறோம், என்ன முஜாஹிது வக்தில வந்து உன்னால தொழ முடியல, நீ என்ன முஜாஹிது என்று நம்மளை நாமளே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப உண்மையிலேயே முஜாஹித் என்றால் அவர் வக்தில தொழுகை நிறைவேற்றக்கூடியதாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. இப்படி நாம் இருக்கிறோமா? இப்படி நாம இருக்கிறோம், வக்தில தொழக்கொள்ளாம இருக்கிறோமா? இல்லைனா இருக்கிற இடத்திலேயே ஆஹா டைம் ஆயிடுச்சே, சரி ஆபீஸே தொழுதுருவோம், ரூம்லேயே தொழுதுருவோம் என்று அப்படியாகவே நம்முடைய தொழுகையினுடைய வக்துகள் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது வக்து வருகிறது என்றால் தொழுகைக்கு போக வேண்டும் என்று அச்சம் ஏற்படுகிறதா? தொழுகைக்கு போகணும் அப்படின்ற அச்சம் இருக்கும் அப்படின்னா வேலை அவளை டைவர்ட் பண்ணுமாங்க. ஒருத்தருடைய வேலை அவருடைய பிஸி தொழுகை விட்டு அவர் டைவர்ட் பண்ணுமா? டைவர்ட் நிச்சயம் பண்ணாது. ஏன்? அட தொழுகைக்குண்டான வக்து அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வக்து வந்துருச்சுன்னா அடிச்சு பிறண்டு முத வேலையா ஓடி வந்துருவாரு. இவர் முஜாஹிது. மனசுல நீங்க எண்ணிக்கொள்ளுங்க, மனதை சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க, உங்களிடம் முஜாஹிதனுடைய அடையாளம் இருக்கு. என்ன முஜாஹிதனுடைய அடையாளம்? வக்து வந்துச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வருவீங்களா இல்லையா? நீங்க போருக்கும் ஓடி வருவீங்க. இப்ப போருக்குண்டான போற சூழ்நிலை இல்ல, போருக்குண்டான போற சூழ்நிலை இல்ல, போருக்கு போனாதானே முஜாஹிது, போருக்கு போனாதானே முஜாஹித் அப்படின்னா வக்துக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டு ஓடி வருவீங்களா இல்லையா? நீங்க போருக்கும் அழைக்கப்பட்டாலும் ஓடி வருவீங்க. நீங்க வக்துக்கு தொழுகைக்கு வராத போது போருக்கும் வரமாட்டீங்க. வக்துக்கு தொழுகைக்கு நீங்க வராத போது போருக்கும் நீங்க வரமாட்டீங்க. ஆனா உங்களை கற்பனை உங்களை சொல்றதுனால நான் பெரிய இது நான் இல்ல, சரிங்களா? நாம் எல்லாரும் தான் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? அப்ப நம்மளை நாமளே முஜாஹிது என்று எண்ணிக்கொள்வது என்பது நம்மளை நம்மளை ஏமாற்றக்கூடியது. வக்துக்கு முதல்ல அவர் வந்தாக வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அப்ப இந்த அலாமத், இந்த அடையாளம் என்கிட்ட இருக்குதா? தொழுகைக்குண்டான வக்துக்கு நான் கரெக்டா பள்ளியில ஆஜர் ஆயிடுறேன், தொழுகைக்கு நான் ஆஜர் ஆயிடுறேன். அது இங்க சவுதியில இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, சவுதியில இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி. சில பேர் ஊருக்கு போனாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு பள்ளிக்கு லீவு மாதிரி தான் அவரு. ஒரு வாரத்துக்கு ஏன்னா லீவுக்கு போறவங்க புது மாப்பிள்ள தானே, லீவுக்கு ஊருக்கு போறவங்கன்றவங்க புது மாப்பிள்ள கான்செப்ட் தான். அப்போ மொத ஒரு வாரத்துக்கு அவர் பள்ளிக்கு லீவு மாதிரி தான், சரிங்களா? யாரா வழியில பார்த்தா கூட வந்து ஒரு வாரம் ஆச்சா, வந்து பத்து நாள் ஆச்சா என்று வியப்பா கேட்பாங்க. ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் வெளியே அவரை பார்க்க முடியாது, ஒரு வாரம் பத்து நாள் வெளியவே அவரை பார்க்க முடியாது. அப்போ இங்க சவுதியில இருந்தாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, வக்தில நம்ம முதன்மையாக இருக்கிறோமா? சஃபர்ல இருந்தாலும் வக்தில முதன்மையாக இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் நான் இருக்கிறேங்க, நான் கரெக்டா வக்துக்கு போயிடுறாங்க. நம்முடைய மனைவி கரெக்டாக வக்தத்தை தொழுகிறாளா? நம்ம பிள்ளைங்க வக்தத்தில் கரெக்டாக தொழுகிறாங்களா? அப்படி நம்முடைய மனைவி மக்களின் வக்தத்தை கரெக்டாக நம்ம தொழுகல அப்படின்னா இந்த சவுதி மண்ணுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. பிலாது தௌஹீத். இங்கே வந்து நம்ம சம்பாதிக்க வேண்டியது ரியாலு ரெண்டாவது, தௌஹீதை முதல்ல சம்பாதிச்சிருக்கணும். அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு இது, அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கூடிய வாய்ப்பு இது. இங்கே சூழ்நிலை என்னவானா இருந்துட்டு போட்டோம், ஆனால் பிலாது தௌஹீத் நம்ம வந்து இருப்பது, சஹாபாக்கள் நடந்த மண்ணில் வந்து நாம் இருப்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த மண்ணில் நாம் வந்து இருப்பது, இதனுடைய பாக்கியத்தை நாம் உணர்ந்தோமா இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது இந்த மண்ணுக்கு வந்து நாம் சம்பாதிச்சு ஊருக்கு முதல் மாத சம்பளத்தை நாம் அனுப்பும் போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட, மகிழ்ச்சியை விட, நான் இந்த ஊருக்கு வரும்போது என் குடும்பத்தில் உள்ளவங்க சரியா வக்தத்தை தொழ மாட்டாங்க, என் மனைவி சரியா வக்தத்தை தொழ மாட்டா, என் பிள்ளைங்க சரியா வக்தத்தை தொழ மாட்டா, ஆனா இப்ப வக்தத்துல கரெக்டா தொழுகுறாங்க, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு செட்டப்பை நான் வீட்டில் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். இந்த செட்டப்பை நான் வீட்டில் ஊர்ல ஏற்படுத்தி இருக்கிறோமா, இந்த செட்டப்பை ஊர்ல நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப அன்பு சகோதரர்களே, ஒரு முஜாஹித் என்றால் அவனுடைய முதல் அடையாளமே வக்து வந்தா அந்த வக்தில் என்ன பண்ணிடுவார், அவரு கரெக்டா தொழுது விடுவார் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இப்படியாக நாம் இருக்கிறோமா? இரண்டாவது விஷயம் பிருள் வாலிதன் அப்படின்ட்டு, அது மிக முக்கியமான விஷயம். அதுவும் அயல்நாட்டில் வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு வந்திருக்கக்கூடிய நாம் உணர வேண்டிய விஷயம். இன்ஷால்லாஹ் நாளை ஜும்மா தினத்தில் இதை குறித்து தான் இன்ஷால்லாஹ் நம்ம பேச இருக்கிறோம், சரிங்களா? இது ஒண்ணு. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, அஸ்ஸாஇ அலல் அர்மில வல் மிஸ்கீன் கல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ். விதவைக்கும் ஏழைக்கும் யார் உதவி செய்கிறாரோ, அவங்களுக்காக யார் மெனக்கெடுகிறாரோ அவர் முஜாஹிது தான், அவர் முஜாஹிது தான், முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு சென்ற முஜாஹிது தான் அவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. யாருக்கு? விதவைக்கும் ஏழைக்கும் யார் சிரமப்படுகிறாரோ, முயற்சி செய்கிறாரோ அவர் முஜாஹிது தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. இது நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், இது நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? விதவை
இன்னைக்கு விதவையாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை பொறுத்த மட்டிலே அவங்க உதவி இல்லாத காரணத்தினால், உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால், எப்படியாக உதவி செய்கின்ற பேரில் கருப்பாடுகள் தங்களுடைய தீய எண்ணங்களுக்கு அவர்களை தீனியாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டியதல்ல. நமக்கு தெரியுது, நமக்கு தெரியுது. அப்போ அன்பு சகோதரர்களே, முஜாஹித் எங்க? நம்ம இன்னைக்கு என்னங்க, நம்ம ஊர் முஸ்லீம் ஊருன்னு சொல்றதுல என்னங்க இருக்குது? கேவலமா இருக்குங்க, அசிங்கமா இருக்குங்க, பேப்பர் எடுத்து படிக்க முடியலைங்க என்று இன்னைக்கு நாம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்காக என்ன செஞ்சோம்? அதற்காக என்ன செஞ்சிருக்கிறோம்? கணவன் இழந்துட்டான், கைவிடப்பட்டவளாக ஆகிவிட்டாள் அவ. இப்போ அவளுக்கு அவளுடைய குடும்பத்தை நடத்துவதற்குண்டான வழிகளை ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய பங்களிப்பு என்ன இருக்குது? இல்ல. அவ எங்கயா தப்பு செஞ்சிட்டானா, குறை சொல்லி அவளை அசிங்கப்படுத்த, அவ குடும்பத்தை அசிங்கப்படுத்த, அந்த ஊரை அசிங்கப்படுத்துவதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா ஒரு விதவியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவளுக்கு உதவி செய்வதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க? எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும், சரிங்களா? இதுல குறிப்பாக வெளிநாடுகள் வந்து இருக்கக்கூடிய நாம் இதை கவனம் செலுத்தணும், சரிங்களா? நம்மளுடைய ஊரில், நம்மளுடைய குடும்பத்தில் விதவி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகையை செய்யக்கூடாம இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் முஜாஹிதுடைய உணர்வு. இது காயுதுக்கு ஏற்படாது. காயுது யாரு? காயுது என்ன தெரியுமா யோசிப்பான்? தான் மனைவி பத்தி யோசிப்பான், தாய் தன்னுடைய பிள்ளைய பத்தி யோசிப்பான், தாய் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிப்பான். முஜாஹித் தான் அடுத்த பலவீனங்களை பத்தி யோசிப்பான். அதுல மிகப்பெரிய பலவீனமானவன் யாருன்னா விதவை பெண்ணுதான். மிகப்பெரிய பலவீனமானவள் யாருன்னா விதவி பெண்ணுதான். அவள் முதலில் ஒரு பெண்ணு, இரண்டாவது அவள் விதவை பெண்ணு. பலவீனத்துக்கு மேல பலவீனம், பலவீனத்துக்கு மேல ஒரு பெண் என்பவள் ஒரு ஆணை சார்ந்தான் வாழ்ந்தாக வேண்டி இருக்கிறது. அதிலும் ஒரு விதவை பெண்ணா இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்யாணம் கட்டி கொடுக்கிறதோடு தங்களுடைய கடமை முடிஞ்சதாக அப்பா நினைக்கிறாரு, சகோதரன் நினைக்கிறாங்க, குடும்பத்தை நினைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கணவனும் இழந்துட்டான், முடிஞ்சு போச்சு. பிறந்த வீட்டிலும் கைவிடப்பட்டவளாகவும் புகுந்த வீட்டிலும் கைவிடப்பட்டவளாகவும் ஆகிவிட்டான். அப்ப இந்த இடத்துல அவளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உணர்வு என்பது முஜாஹிதுக்கு தான் ஏற்படும். அவளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உணர்வு என்பது முஜாஹித் தான் ஏற்படும். முஜாஹிதுக்கு ஏற்படவில்லை என்றால் முஃப்சிதுக்கு ஏற்படும். அவங்களுடைய ஊரிலேயோ விதவை பெண்கள் விஷயத்தில் நிச்சயம் ஒரு முஜாஹிதன் செய்வான், அக்கறை எடுப்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆனால் அன்பு சகோதரர்களே, இதை நாம் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும், சரிங்களா? அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய வழியிலே போருக்கு சென்றவரை போன்றாவார், அல்லாஹ்வுடைய வழியிலே போருக்கு சென்றவரை போன்றாவார் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. யாரு சமுதாயத்துக்கு தானே போருக்கு போறான். அப்படிப்பட்ட சமுதாய உணர்வுடையவர், அப்படிப்பட்ட சமுதாய உணர்வுடையவர் முஜாஹிதை போன்றவர் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த உணர்வு நம்ம கிட்ட வேணும், இந்த உணர்வு நம்ம கிட்ட வேணும். இன்னைக்கு பொதுப்பணி வராங்க, நன்கொடை வசூல்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால சில பேருக்கு இதெல்லாம் ஈடுபாடு வரதே இல்லை, சில பேர் நம்ம பொதுப்பணி நன்கொடை என்று கேட்கிற பொழுது என்னதான் நம்ம வீட்டுக்கு கேட்கிற மாதிரி தான் நம்மளை அவங்க பார்ப்பாங்க, நம்ம சொந்த தேவை கேட்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இதை எதையுமே அலட்சியப்படுத்தாம, இதை எதையுமே பொருட்படுத்தாம, நீ என்ன கேவலமா பாரு, என்ன நீ அசிங்கமா பாரு, 10 ரியால் 100 ரியால் கொடுப்பதற்கு என்ன காக்க வை, எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. நான் கை நீட்டி நிற்பது உங்ககிட்ட கேட்டு வந்திருப்பது எனக்காக, என் குடும்பத்துக்காக இல்ல, அதை அல்லாஹ்கிட்ட கை நீட்டிக்கிறேன். அதுக்கு நான் என் அல்லாஹ்வுட கை நீட்டி இருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி நிற்பது இல்லாதவங்களுக்கு, தேவையுடையவங்களுக்கு என்று எவர் வந்து தேவையுடையவர்களுக்காக ஆமிலு அல சதகா, ஜகாத்தையோ சதகாவையோ மக்களிடத்தில் பெற்று தேவையுடையவர்களை கொண்டு போய் சேர்ப்பாரோ இவர்கள் காசி, இவர் அல்லாஹ்வுடைய வழியிலே
புறப்பட்டு வந்த போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அன்பு சகோதரர்களே, முஜாஹித் முஜாஹித் என்று நாம என்ன செய்யறோம், இந்த வார்த்தையை உணர்வோடு இதை உச்சரிக்கிறோம், உணர்வோடு உச்சரிக்கிறோம். ஆனால் அந்த முஜாஹிதாக என்னால் ஆக முடியுமா என்கிற பொழுது அதுக்கு சூழ்நிலை இல்லையேங்க, அதற்கு வாய்ப்பு இல்லையேங்க. ரசூலுல்லாஹி காலத்தோடு சஹாபாக்களோட காலத்தோடு முடிஞ்சு போச்சாங்க, அவங்க தாங்க எதிரிகளோட சந்திச்சாங்க, முஜாஹிதன் அந்தஸ்தெல்லாம் பெற்றாங்க. நம்மளால எப்படிங்க அந்த அந்தஸ்தெல்லாம் பெற முடியும் அப்படின்னா, அந்த அந்தஸ்து ரசூலோட முடியல, சஹாபாக்களோட முடியல, மறுமை நாள் வரைக்கும் அதுக்கு நான் வழி இருக்குது. இங்க ரெண்டே பேர் தான், ஒன்று முஜாஹிது, இன்னொன்று காயிது. இங்க ரெண்டே பேர் தான், ஒன்று முஜாஹிது, இன்னொன்று காயிது. நான் முஜாஹிதா காயிதா? முஜாஹிதாக நீ ஆக வேண்டும் என்றால் வழிகள் இருக்கு, வழிகள்லாம் இல்லை, நூறு வழி இருக்குன்றான் இந்த மார்க்கத்தை, அதற்குண்டான நூறு வழி இருக்குது. நீ காயிதா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சாக்கு போக்கு சொல்லிக்கலாம், வாய்ப்பை தவற விடலாம், கோட்டை விடலாம், எஸ்கே பார்க்கலாம், ஓபி அடிக்கலாம், அதற்கும் வழிகள் இருக்கு. அப்ப நாம யாரு என்பதை அன்பு சகோதரர்களே நண்பர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு வசதி சூழ்நிலை இவைகளுக்கெல்லாம் நாளை மறுமையினால் அல்லாஹ் இருந்து போய் சொல்லணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்தை குறித்து நாளை மறுமை நாள் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. என்ன ஞாமத்? என்ன நான் கம்பெனிக்கு என்ன பாசா இருக்கிறேனா, கம்பெனிக்கு என்ன நான் பாசா இருக்கிறேனா, என்கிட்ட 20 வேலையாட்கள் இருக்கிறாங்களா, 4 கார் இருக்குதா, இல்லை 4 பங்களா இருக்குதா, என்ன ஞாமத்? நீங்கள் சாப்பிடுகிற ஒரு கவலை உணவும் ஞாமத்து தான். நாம சாப்பிடுகிற ஒரு கவலை உணவும், நாம சாப்பிட்றது ஹப்சாவா வெறும் குப்சா அது வேற, நாம சாப்பிட்ற ஒரு ஒரு கவலை உணவும் நியமத்து தான். இதை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். ஆக அன்பு சகோதரர்களே நண்பர்களே, இதை புரிந்து உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சக்திக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய வாய்ப்புக்கு உட்பட்டு நம்மளால் என்ன பங்களிப்பை செய்ய முடியும், அந்த பங்களிப்பை நான் செய்யணும். அதுக்குண்டான வாய்ப்புகளே வசதிகளே சூழ்நிலைகளே இல்லாவிட்டாலும் அதற்குண்டான உணர்வு அதற்குண்டான எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் போதுமானது. நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காயிதீன்கள் என்கிற லிஸ்டில் இருந்து தூக்கி முஜாஹிதீன் என்கிற லிஸ்டை நம்ம என்ன செய்வான், இணைப்பான். அப்படி முஜாஹிதீன் என்கிற அந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். அது வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்ய வேண்டும், நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் முன்னிறுத்தியவனாக, எதை சொன்னோமோ இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் தந்த புரிய வேண்டும் என்கிற துவாவோடு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்கூலு கவுலி ஹாதா வஸ்தஃகிர் லீ வலக்கும் இன்னஹு தவாபுர் ரஹீம் வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.